தனியார் நிறுவனங்களிடம் இருந்து கடந்த 10 ஆண்டுகளில் 33% வரி வருமானம் வந்த நிலையில் தற்போது 11% மட்டுமே பெறப்படுவதாக விடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய விடிய அரசின் அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த 10 ஆண்டுகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து 33% வரி வருமானம் வந்த நிலையில் 22% சரிந்து தற்போது 11% மட்டுமே வரி வருமானம் கிடைப்பதாக தெரிவித்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2.5 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள விடிய திமுக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்படும் வரி வருவாயை முழுமையாக கண்காணிக்க தவறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவின் கார்ப்பரேட்டுகளில் இருந்து கிடைக்கிற வரி வருவாய் ஆண்டொன்றுக்கு 33% இருந்தது. அது தற்போது எவ்வளவு வருகிறது என்றால் 22% குறைந்திருக்கிறது. 33%லிருந்து 22% குறைந்திருக்கிறது. அப்படியானால் நீங்களும் கூட நினைக்கக்கூடும், 33%லிருந்து 22% என்றால் 11% தானே, பரவாயில்லை தானே என்று நீங்கள் நினைக்கலாம். 1% என்பது 50,000 கோடி ரூபாய். 1% 50,000 கோடி ரூபாய் என்றால் 11% 550,000 கோடி. ஓராண்டுக்கு 550,000 கோடி ஒவ்வொரு ஆண்டுக்கும் கார்ப்பரேட்டுகளின் மூலம் கிடைக்கிற வரி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது என்றால்